கோவை மாநகராட்சியின் திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா ராஜ்குமார் அண்மையில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் கோவை திமுக கவுன்சிலர்களுடன் காலப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் முத்துசாமி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். கோவை மேயர் தேர்தல் நாளை நடைபெறும் நிலையில் திமுக கவுன்சிலர்களை தனியார் விடுதியில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் கோவை மாநகராட்சி 29வது வார்டு திமுக கவுன்சிலர் ரங்கநாயகி மேயர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேயர் வேட்பாளரை அறிவித்த பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் நேரு, நாளை தேர்தல் முறைப்படி நடைபெறும் என்றும் கோவையின் புதிய மேயராக ரங்கநாயகி தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும் கூறினார். இந்நிலையில் மேயர் பதவி தனக்கு கிடைக்காததால் ஏமாற்றமடைந்த 45வது வார்டு திமுக கவுன்சிலரும் மத்திய மண்டல தலைவருமான மீனா லோகு அழுது கொண்டே தனது காரில் ஏறி புறப்பட்டு சென்றார்.